அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய விபரீத கிரக சேர்க்கையாகவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் களம் இறங்கக்கூடிய இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பும் உங்கள் விதி மாறக்கூடிய தருணமாகவும் அமைகிறது என்பதை எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அவர் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பினார் சிரமம் ஏற்படாது. ஏனென்றால் இந்த தருணத்தில் சனி அஷ்டமத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே குரு வக்ர பயிற்சி காரணமாக நிறைந்த பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சனியினுடைய அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட குரு பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இயலாது. பல்வேறு விஷயங்கள்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் பொதுவாக குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் குரு. ஏனென்றால் சனி சுக்கிரன் உட்பட சில கிரக நிலைகளால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் திடீரென பல சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு அபசு கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படுகிறது. ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு ஏற்படுமே தவிர முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. எனவேதான் நவ கிரகங்களிலே முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக குரு பார்க்கப்படுகிறாருங்க. மற்ற கிரகத்தின் பயிற்சியை விட குரு பயிற்சி உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தற்போது செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவது சில தடைகளை ஏற்படுத்தினாலும் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாகவும் அது மட்டுமல்லாது ஆட்சி வீட்டை நோக்கி வக்ரகதியில் நகர்வதாலும் மிக சிறந்த பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பகவான் தனித்து இருப்பதை விட மற்ற கிரக நிலையுடன் சேர்ந்து சஞ்சரிக்கும் போது மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. விபரீத சேர்க்கையாக பார்க்கப்படுவது 12 ஆண்டுகளுக்கு பிறகு ராகுவுடன் மேசராசியில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் போது இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ஆனால் இந்த இணைவானது இந்த வக்ர காலகட்டம் முழுவதும் நீடிக்கவில்லை. ஏனென்றால் ஒரே மாதத்தில் ராகு குருவை விட்டு விலகி செல்கிறாருங்க. குருவை விட்டு விலகி சென்று குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமர்கிறார். இது ஒரு விபரீதமான கிரக நிலை அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. எனவேதான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பையும் உங்களுடைய விதியை மாற்றுவதற்கான யோகத்தையும் குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது மேசராசியில் சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் அவரது நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வக்ர பெறுவதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த தருணத்தில் குரு பகவான் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது 2, 5, 7, 9 மற்றும் 11. இந்த இடங்கள்ல நிறைந்த பலன்கள் அதீதமாக கிடைக்கும். வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் சற்று கவனம் தேவைப்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. வக்ரகதியில் திரும்பும் போது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு 3, 6, 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ராசிக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. சிரமங்கள் பல குறைந்து நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க குரு பகவான். குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது இந்த தருணத்துல சனியும் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே சிரமம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் செப்டம்பர் 12 முதல் பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பு, அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் குரு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எப்பேற்பட்ட சிரமத்தை சந்தித்து வந்து இந்த குரு பயிற்சியிலாவது நமக்கு நல்லதொரு மாற்றம் நடந்து விடாதா, வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட மாட்டோமா என்று காத்திருக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க குரு. உங்கள் விதி
மாறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது, குடும்பத்தில் உள்ள பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகள் அனைத்தும் மறைவதற்கான வாய்ப்பை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. ராகுவால் ஏற்பட்ட சிரமங்களும் விலகுகிறது. பண பிரச்சனை இனி இராத வகையில் குரு பகவானின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. எனவே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணத்தில் புதுமனை புகுதல், சீமந்தம் உள்பட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. மகிழ்ச்சியுடன் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. எளிதில் அனைத்து விதமான காரியங்களும் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிக வலுவுள்ளதாக இருப்பதால் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே இந்த தருணத்தில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் நீங்கள் எதிர்பார்த்தக்கூடிய சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு விதமான பாதிப்புகள் இருந்தால் அவை சரி செய்வதற்கான வாய்ப்பும் அலைச்சலும் கடின உழைப்பும் இருந்த சூழ்நிலை மாறி நிதி பற்றாக்குறை ஏற்பட்ட நிலை மாறி பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பையும் பல மடங்கு லாபம் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்க இருக்குங்க. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் என அனைவருடனும் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே வருமானம் திருப்திகரமாக அமையும். இந்த தருணத்தில் காரியம் இல்லாமல் தடைபட்ட பல விஷயங்கள் சாதகமாக மாறும். எந்த காரணமும் காரியமும் இல்லாத தடைபட்ட விஷயங்கள் அனைத்துமே தற்போது உங்களுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமைய போகிறது. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவையில்லாத வீண் பழிகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை குரு கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் புதிய தொடர்புகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கல்வியில் எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படாது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க குரு. எனவே இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருக்கும். தண்ணீர் உட்பட அடிப்படையான தேவைகள்ல ஏற்பட்ட தட்டுப்பாடுகள் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு விவசாயத்துறையில் இருக்கிறது. கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி ஏற்படும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு. அவர் சாதகமாக இருக்கிறார். சுக்கிரனும் ஓரளவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளும் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் உள்ளிட்ட இனிமையான நிகழ்வுகள் நிச்சயம் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி உங்களுடைய விதி மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.